இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பரிமாணத்தின் பகுப்பாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நமக்கு லாஸ்ட் டாபிக். ஸோ இயற்பியல் அளவின் பரிமாணங்கள் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். இயற்பியல் அளவு வந்து நம்ம பார்த்திங்கன்னா அடிப்படை அளவு அப்படின்னு சொல்லி படிச்சிங்க, மொத்தம் ஒரு 7 டைப்ஸ் இருக்குது அப்படின்னு படித்தோம். ஸோ அடிப்படை அளவுனது நீளம், நிறை, காலம், அடுத்தது மின்னோட்டம், அடுத்தது வெப்பநிலை, அடுத்தது உரிச்சரிவு, அடுத்தது பொருளின் அளவு அப்படின்னு சொல்லி ஒரு 7 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 டைப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பரிமாண பகுப்பு அடிப்படை அளவுகள் அப்படின்னு சொல்லி படிச்சிங்க. ஸோ இங்கே அடிப்படையாக தான் நீளத்துக்கு வந்து எஸ்ஐ யூனிட் என்ன படித்தோம், மீட்டர், நிறைக்கு வந்து கிலோகிராம், காலத்துக்கு வந்து செகண்ட் அப்படின்னும், அடுத்து மின்னோட்டத்துக்கு ஆம்பியர் அப்படின்னும், வெப்பநிலைக்கு வந்து கெல்வின் அப்படின்னும், ஒளிச்சரிவுக்கு கேண்டிலா அப்படின்னும், இதுக்கு வந்து மோல் அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐ யூனிட், எஸ்ஐ அளவு. இப்போது அதை பரிமாணத்துக்கு மாற்றும் போது பரிமாணங்கள் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பரிமாணங்களுக்கு மாற்றும் போது எப்படி மாற்றணும் கேட்டீங்கன்னா, நீளத்துடைய பரிமாணம் வந்து கேபிட்டல், அதாவது இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு இது பண்ணும், அதாவது நீளத்துக்கு வந்து லென்த்துடைய இது ஃபஸ்ட் லெட்டர் அப்படியே கொடுத்துப்பாங்க. நிறை அப்படின்னா மாசுடைய ஃபஸ்ட் லெட்டர் எம். டைம் அப்படின்னா காலம், ஓகே, காலத்துக்கு வந்து டைமோடைய ஃபஸ்ட் லெட்டர் டி. அடுத்து மின்னூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆம்பியரோடைய ஃபஸ்ட் லெட்டர் ஏ. வெப்பநிலைக்கு வந்து டெம்பரேச்சர்னு டீனு போட்டுறவங்க கெல்வினுக்கு கே போடணும், ஏன்னா நீங்கள் டி வந்து டைமுக்கு வந்துருச்சு, அதனால் இந்த இடத்துக்கு கெல்வின் போடணும். அடுத்து ஒளிச்சரிவின் பரிமாணம் வந்து கேண்டிலா அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே மோல். ஸோ எந்த ஒரு சேஞ்சஸ்ங்க, மூணு மட்டும் நமக்கு மாறுது, எதாவது லென்த்துக்கு வந்து எம் அப்படின்னும், நிறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் அப்படின்னும், டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டி, இது மூணு மட்டும் சேஞ்ச் ஆகுது. மற்றபடி அதே அடிப்படையில் இருக்கக்கூடிய அதே யூனிட்ஸ் தான் பயன்படுத்துவோம். ஸோ இப்போ இந்த யூனிட்டை பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு இயற்பியல் அளவுக்கு வந்து பரிமாணங்களை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டு பார்த்து புரியும். இப்போ எடுத்துக்காட்டு திசைவேகம் அப்படின்னு இருக்குது. ஸோ திசைவேகத்துடைய சமன்பாடு என்னது, இடப்பெயர்ச்சி டிவைடட் பை காலம். ஸோ இடப்பெயர்ச்சி அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது, நீளத்தை தான் நமக்கு இண்டிகேட் பண்ணதா. அப்போ நீளத்துடைய பரிமாணம் என்னது, எது போட்டாச்சு. டைமுக்கு என்னது, டீனு போடுவோம். இந்த டி மேலே போச்சுன்னா டி பவர் மைனஸ் 1 வரும், இதில் நிறை கிடையாது, அதனால் எம் என்ன போடுவாங்க, 0 போட்டுக்கணும். எனவே இந்த திசைவேகத்துக்கு வந்து பரிமாணத்தில் திசைவேகத்துக்கு நிறை கிடையாது, அதனால் சுழி பரிமாணமும், ஓகே, காலத்து நீளத்துக்கு வந்து என்னது ஒரு பரிமாணமும், நேரத்துக்கு என்னது -1 பரிமாணம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பரிமாணங்கள். ஸோ ஒரு பரிமாணம் அப்படிங்கிறது ஒரு இயற்பியல் அளவுக்கு என்னென்ன மதிப்பு இருக்குது, அதோடைய நிறை என்ன, நேரம் என்ன, அதோடைய நீளம் என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கு எத்தனை மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் பேர் என்னது, பரிமாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ பரிமாணம் வாய்ப்பாடு மற்றும் சமன்பாடு அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஒரு இயற்பியல் அளவினை குறிப்பிட்ட எந்த ஒரு அடிப்படை பரிமாணம் எப்படி பயன்படுத்துகிறோம் என தெரிவித்த சமன்பாடே பரிமாண சமன்பாடாகும். அதாவது ஒரு இயற்பியல் வந்து எப்படி நம்ம வந்து படித்தரத்தில் தெரிவிக்கும் அப்படிங்கிறது தான் பரிமாண சமன்பாடு. இப்போ எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்க, முடுக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம் 0 எல் டி பர் மைனஸ் 2, முடுக்கம் என்னது, திசைவேகம் டிவைட் பை காரணப்படுவோம். ஸோ அதோட பயன்படுத்தி பரிமாண வாய்ப்பாடு கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு, இந்த பரிமாண பகுப்பாய்வு பரிமாணங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரிமாணங்கள் மாறு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு இயற்பியல் அளவு பரிமாணத்தையும் மாறுபட்ட மதிப்பையும் பெற்றுள்ளது. ஸோ எனது பரப்பு, கனஅளவு, திசைவேகம், இது மாதிரி நிறைய இயற்பியல் அளவுக்கு வந்து பரிமாணம் இருக்குது, ஆனால் ஒரே மதிப்பு கிடையாது, ஒவ்வொன்றுக்கு வேறுபட்ட மதிப்பு. எனக்கு திசைவேகத்துக்கு என்ன வந்துச்சு, எம் 0 எல் 0 டி பவர் -1. பரப்புக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இருக்குது பற்றி, முடுக்கத்துக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் 0 எல் 0 டி பவர் -2 போடும். அப்போ இது மாதிரி அதுக்கு பரிமாணமும் இருக்குது, ஆனால் மதிப்பு வந்து எப்படி இருக்குது, வேறுபட்ட மதிப்பாக இருந்தால் பரிமாணம் உங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒப்படுத்தி, திரிபு, ஒளிவிலகல் இதெல்லாம் என்னது, எந்த இயற்பியலும் பரிமாணம் அற்று ஆனால் மாறுபட்ட மதிப்புகளை மட்டும் கொண்டுருவது, இதுக்காக பரிமாணம் கிடையாது, அதுக்கு சமன்பாடே கிடையாது, ஆனால் என்ன இருக்குது, மதிப்பு இருக்குது. அப்போ அதுக்காக பரிமாணம் அற்ற மாறுகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் 2 கேட்பாங்கப்பா. அதுக்கடுத்து பரிமாணம் உங்கள் மாறுகிறது, இயற்பியல் மாறு நம்ம படித்தது, ஃபிராங்க் மாறுங்களை, இதுக்காக பார்த்தீங்கன்னா யூனிட் இருக்குது, சமன்பாடு இருக்குது, அதே மாதிரி மதிப்பும் இருக்குது, இது மாதிரி ரெண்டுமே இருந்தால் அதுக்கு பேர் என்னது, பரிமாணம் உங்கள் மாறுகிறீங்க. ஸோ பரிமாணம் அற்றது என்னென்னது, அதுக்கு சமன்பாடு யூனிட் கிடையாது, வெறும் என்னது பரிமாணம் கிடையாது, ஆனால் மதிப்பு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பரிமாணம் உள்ளதுன்னா ரெண்டுமே இருக்கணும். ஸோ பரிமாணம் மற்ற மாறுகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பரிமாணமும் கிடையாது, அதே மாதிரி என்னது மதிப்பும் கிடையாது, என்னது இது மாதிரி இருந்துச்சுன்னா 5e, இதுக்காக சமன்பாடே கிடையாது, இதெல்லாம் மதிப்பு வரை 3.14 மட்டும்தான். ஒரு மாறு பரிமாணம் மற்றும் இருப்பின் அவை பரிமாணம் மற்ற மாறுகள் எனப்படுகின்றன அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு 2 பார்த்துக்கோங்க. அடுத்தது பரிமாணங்கள் ஒருபடித்தான நெறிமுறை, இது ஒரு 2 கேட்பாங்க, கவனிங்க. ஸோ பரிமாணங்களின் ஒருபடித்தான நெறிமுறை அப்படி சமன்பாட்டுங்க, ஒவ்வொரு உறுப்பின் பரிமாணமும் சமமாகும்.
அவ்வளோதான். இப்போ என்ன சமன்பாடு எடுத்துக்காட்டு எடுத்துக்கலாமா, வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏஎஸ் அப்படிங்கிற சமன்பாடு இருக்குது. இந்த சமன்பாடு வந்து பரிமாணங்களின் உறுதிப்படித்தான நெறிமுறைப்படி இருக்காங்கன்னு கேட்டால், இப்போ வி ஸ்கொயர்டுக்கு என்ன பரிமாணம் வந்துச்சோ அதே அது அதாவது இந்த வி ஸ்கொயர்டுக்கு என்ன பரிமாணம் வந்துச்சோ அதுவும் இந்த யூ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏக்கு டூ ஏஎஸோட பரிமாணம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா, அதாவது எல்ஹெச்எஸ் இசி கோட் என்னது ஆர்ஹெச்எஸ்ன்னு கிடைச்சா அதுக்கு பேர் என்னது பரிமாணங்களின் உறுதிப்படித்தான நெறிமுறை. இது ஒரு ஒன் மார்க் சம்மை கொடுத்து கூட கேட்பாங்க இது மாதிரி, இது மாதிரி சாம்பாடு கொடுத்துட்டு இது வந்து பரிமாண முறையில் இருக்கா இங்கேயா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்கணும் எதுக்கு எல்ஹெச்எஸ்க்கு பரிமாணம் கண்டுபிடிக்கணும், ஆர்ஹெச்எஸ்க்கு பரிமாணம் கண்டுபிடிக்கணும், இந்த பரிமாணங்கள் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பெரிய அட்டவணையே கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதோடைய டெஃபினேஷன் மட்டும் படிங்க, டூ மார்க்கில் இந்த ஃபோர் டாபிக்ஸ் படிங்க. ஓகே, இது வந்து சம் கேட்பா, பரிமாணங்கள் நெறிப்படுத்த நெறிமுறை அப்படிங்கிறது ஃபுல்லாக படிங்க. சமமாக இருந்துச்சுன்னா, பரிமாணங்கள் சமமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது பரிமாணங்கள் உறுதிப்படுத்த நெறிமுறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒன்று படிச்சுவாங்க. அடுத்தது பரிமாணம் அப்படின்னா என்ன, அதோடைய சமன்பாடுக்கான எடுத்துக்காட்டு மட்டும் சும்மா ஜஸ்ட் படிச்சு பாருங்க போதும்.